தேர்வு முடிவுகள் வந்து மிகப்பெரிய மோசடியாகவும் குளறுபடியாகவும் வெளியிடப்பட்டுச்சு. அது வந்து மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்ததுக்கு அப்புறம் மக்களோட கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா, ஒரு தேர்வுல ஒரு நீட் எக்ஸாம் தேர்வு முடிவுலயே வந்து இவ்வளவு தூரம் வந்து பிராட்தனம் பண்றீங்கன்னா, இப்ப இவிஎம் எலெக்ஷன்ல எந்த அளவுக்கு பிராட்தனம் பண்ணுவீங்க அப்படிங்கறதா மக்கள் எல்லாரோட கேள்வியா வந்து மாறி இருக்கு. இதான் மக்கள் வந்து தொடர்ச்சியா வந்து ரெண்டு மூணு நாள் வந்து வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அதனால இவிஎம் எலெக்ஷன் வேண்டாம் அப்படிங்கிற மிகப்பெரிய குரலையும் வந்து வெளிப்படுத்துறாங்க. நீட் எக்ஸாமோட முடிவுகள் வந்து 16ஆம் தேதி நைட் வெள்ளிக்கிழமை நைட் வந்து வெளியிட்டாங்க. 17ஆம் தேதி காலையில வரைக்கும் அதை வந்து அவங்க வந்து மாத்தவே இல்லை. அதுல நிறைய குளறுபடி இருந்துச்சு, மோசடிகள் இருந்துச்சு. அதை வந்து அவங்க பத்திரிகைகளுக்கும் கொடுத்து பத்திரிகைகளும் வந்து அந்த அவங்க கொடுத்த அந்த PDF அடிப்படையில வந்து அவங்க செய்திகளை வெளியிட ஆரம்பிச்சாங்க. 14ஆம் தேதி நைட்ல இருந்து 17ஆம் தேதி காலையில வரைக்கும் அவங்களுக்கு வந்து அந்த அதுல வந்து நிறைய மோசடிகள் குளறுபடிகள் இருக்கு அப்படிங்கிற விஷயமே தெரிஞ்சுச்சா, இல்ல தெரிஞ்சு வந்து அதை வந்து நீக்காம இருந்தாலும் அப்படின்னு தெரியல. ஆனா 17ஆம் தேதி காலையில மக்களோட எதிர்ப்புகள் வந்து சமூக ஊடகங்கள்ல வந்து வெளிவந்துச்சு. காலையில வந்ததுக்கு அப்புறம் ஒரு 2 மணி நேரத்துல வந்து அவசர அவசரமா வந்து அதை வந்து நீக்கிட்டு நாங்க வந்து திருப்பி வந்து அதை மாத்திட்டோம், எல்லாமே சரி பண்ணிட்டோம்னு சொல்லி சொல்றாங்க. எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சு, நீட் எக்ஸாம் முடிஞ்சு 1 மாசமா இவங்க வந்து கரெக்ஷன் பண்ணி திருத்தி அத்தனை பேர் செக் பண்ணி ஒரு மோசடியான முடிவை வந்து வெளியிட்டுட்டு ஆனா ஒரு 2 மணி நேரத்துல நாங்க சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து இதுலயே வந்து மிகப்பெரிய மோசடிகள் நடந்திருக்குமோ, இவங்க இப்ப வெளியிட்டு இருக்கக்கூடிய திருத்தி வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த PDF வந்து சரியானதானா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துது. இந்த சூழ்நிலையில இவங்க வந்து ஏற்கனவே வந்து இவிஎம் வச்சு வந்து பிராடத்தில பண்றாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், மிகப்பெரிய அளவுல மோசடிகள் நடத்திட்டு இருக்காங்க. ஆனா எதிர்கட்சிகள் இத வந்து ஏன் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க, இத பத்தி ஏன் வாயவே திறக்க மாட்டாங்க? மக்கள் எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு, நம்ம போடுற ஓட்டு வந்து நம்ம ஓட்டு போடுறோம் ஆனா வந்து நம்ம யார தேர்ந்தெடுக்கிறோமோ அவங்க வந்து ஆட்சிக்கு வர மாட்டாங்க. இவிஎம் தான் அதை முடிவு பண்ணுது. ஆட்சியில யாரு வந்து இது மாதிரி குளறுபடிகள் பண்றாங்களோ அவங்க யார நடிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து ஆட்சிக்கு வராங்க. இது வந்து ஏத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் வந்து மிகப்பெரிய எதிர்ப்பை வெளிப்படுத்துறாங்க. ஆனா எதிர்கட்சிகளோ மற்ற கட்சிகளோ, காங்கிரஸ் இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திமுக கம்யூனிஸ்டுகள் இவங்க யாருமே வந்து இவிஎம்க்கு எதிர்ப்பா வந்து பேசவே மாட்டாங்க. எலெக்ஷன் முடிஞ்சு மக்கள் வந்து அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டு அவங்க தோத்து போயிருந்தா கூட மக்களோட முடிவுகளை நாங்க ஏத்துக்கிறோம்னு சொல்லி சொல்றாங்க. இவிஎம் முடிவுகளை பத்தி பேசவே மாட்டாங்க, இவிஎம்ல பிராட்தனம் பண்ணிருக்கிறத பத்தி பேசவே மாட்டாங்க. இது ஏன் அப்படிங்கறத பத்தி இந்த விவாதம். அந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் பிரச்சனையில எல்லா கட்சிகளுமே வந்து தெரியும், எல்லா கட்சிகளுமே அப்பப்ப பேசுவாங்க, ஆனா வந்து தொடர்ந்து வந்து சீரியஸா நடவடிக்கை யாருமே எடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய போராட்டங்களோ, இப்ப நம்மள மாதிரி தனிநபர்கள் வந்து என்னதான் முயற்சி எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல வந்து நம்ம வந்து மக்களை திரட்டுறதோ அல்லது பெரிய போராட்டங்களோ உருவாக்குறதோ வந்து பல சிரமங்கள் இருக்கு நம்ம நாட்டுல. ஆனா அரசியல் கட்சிகள் நினைச்சா, ஒரு கட்சி நினைச்சா கூட பெரிய அளவுக்கு மக்கள் போராட்டங்களை அந்த இவிஎம் பிரச்சனையில உருவாக்க முடியும், ஆனா அவங்க வந்து செய்ய மாட்டாங்க. ஆனா தேர்தல் காலகட்டங்கள்ல அப்பப்போ வந்து இதை பத்தி பேசுவாங்கல்ல, தேர்தல் முடிஞ்ச பிறகு சில விஷயங்களை பேசிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க எல்லாருக்குள்ளயுமே வந்து இதுல வந்து இந்த ஃப்ராடுத்தனத்துல பங்கு இருக்கு அப்படிங்கறத வந்து இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. முக்கியமா பார்த்தா இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வாஜ்பாயி வந்து பிரைம் மினிஸ்டர் இருக்கும்போது பிஜேபி ஆட்சியில தான் இந்த இவிஎம் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அது 1998ல இருந்து 2004 இந்த 5-6 வருஷம் காலகட்டத்தில் தான் படிப்படியாக வந்து இந்தியா பூரா வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல வந்து அர்பனில் மட்டும் சில தொகுதியில் பயன்படுத்தி பார்த்தாங்க. அது பிறகு வந்து 2004 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் இந்தியா பூரா வந்து இவிஎம் எலெக்ஷன் நடந்துச்சு. அப்படி அந்த எலெக்ஷன் நடக்கும்போது மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சி, வாஜ்பாய் தான் ஆட்சியில் இருந்தாங்க. அதனால் அந்த இவிஎம் வந்து கொண்டு வந்தது அவங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஆட்சி 2004 வந்து பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரும்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் வரலை. 2004 வந்து காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சிக்கு வந்து மன்மோகன் சிங் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆனார். அதுக்கு பிறகு 2009 வந்து நடந்த தேர்தலில் வந்து திருப்பி மீண்டும் வந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு. அப்போ தான் வந்து பிஜேபிக்காரவங்க வந்து இந்த இவிஎம்க்கு எதிரான பிரச்சனைகளை அதிகமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து இவிஎம்ல நிறைய ஃப்ராட் நடக்குது. 2009 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் காங்கிரஸ் திமுக இவங்கெல்லாம் கூட்டணி, இந்த அகில உள்ள பல்வேறு கட்சிகள் கூட்டணி, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் திமுக கூட்டணி வந்து பெரிய முறைகேடுகளில் ஈடுபட்டதை வந்து அப்போ வந்து குற்றச்சாட்டுகள் வந்துச்சு. சுப்பிரமணியசாமி வந்து ரொம்ப தீவிரமாக இந்தியா பூரா வந்து 90 தொகுதிகளில் காங்கிரஸ் கூட்டணி, காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்கள், அதே போல் திமுக அப்போ ஆட்சியில் இருந்துச்சு தமிழ்நாட்டில், அந்த திமுகவுடைய திமுக காங்கிரஸ் கூட்டணி, இப்படி இவங்கெல்லாம் வந்து இவிஎம்ல மிகப்பெரிய அளவில் முறைகேடு பண்ணி தான் அந்த கூட்டணி வந்து மீண்டும் ஆட்சி பிடிச்சிருக்க தவிர மக்கள் ஓட்டு போட்டு ஆட்சிக்கு வரல அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கு போடுறாரு. சுப்பிரமணியசாமி ஒரு வழக்கு போட்டு இப்படி இப்படிலாம் முறைகேடுகள் நடந்துச்சுன்னு சொல்லி ஆதாரங்களோட பல விவரங்களோட வந்து சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டாங்க. According to my estimate, I am willing to say it here, I've said it in the court, so it's not a, it's a part of the public record. 90 seats won by Congress party in 2009 was due to electronic voting machine and not due to the public vote that they received.
இதுதான் இந்த விவாதங்கள் பெரியளோட வந்த காலகட்டம் அப்படின்னா அந்த பிஜேபி தான் இந்த பிரச்சனையை முதல்ல முன்னெடுத்தாங்க. இனியம்ல வந்து ஃப்ராடு கொண்டு வந்தது பிஜேபி ஆட்சியில் தான் பெரிய அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் முறைகேடுகள் அதிகமாக காங்கிரஸ் ஈடுபட்டது திமுக ஈடுபட்டது அப்படின்ற குற்றச்சாட்டை பிஜேபி தான் பெரிய அளவில் வந்து முக்கியமாக வந்து சுப்பிரமணியசாமி அத்வானி இவங்க எல்லாம் தான் வந்து இந்த இவிஎம்க்கு எதிரான போராட்டங்களை குரல்களை வந்து முன்னெடுத்தவங்க இந்தியாவில். இது சம்பந்தமாக நிறைய ஆவணங்கள் வெளியிட்டிருக்காங்க, புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க, வழக்குகள் போட்டிருக்காங்க. இன்னும் இதை விட முக்கியமான விஷயம் வந்து இந்தியாவில் வந்து அங்கங்கே நடைமுறைப்படுத்த ஆரம்பித்த ஆரம்ப காலகட்டத்திலே 2001 ஜெயலலிதா அவர் வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து 7 வகையில் முறைகேடுகள் பண்ண முடியும் அப்படின்றத வந்து ஒரு பல்வேறு ஆதாரங்களை முன் வச்சு ஒரு அகிலேந்திய அளவில் வந்து இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்கினது, முத முதல்ல இஷ்யூ ஆக்கினது அப்படின்னா வந்து ஜெயலலிதா தான். அன்னைக்கு வந்து அவர் கருணாநிதிங்க சிஎம், ஜெயலலிதா எதிர்கட்சி தலைவராக இருக்காங்க. அந்த வழக்கில் வந்து அவங்க வந்து பல ஆர்குமெண்ட்டை முன் வச்சாங்க. அந்த 2001 பிப்ரவரி மாதம் 21/2/2001 அந்த வழக்கு போட்டாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அதில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த வழக்கில் வந்து வாக்குச்சீட்டு முறையை போல் இல்லாமல் இவிஎம் தேர்தலில் வாக்குப்பதிவுக்கு முன்பாக தேர்தல் அலுவலர் வந்து கண்ட்ரோல் யூனிட் உள்ள பட்டனை அழுத்திய பிறகே ஒருவர் தன்னுடைய வாக்கை பதிவு செய்ய முடியும். அந்த அதிகாரி வெளி அழுத்தங்களாலோ இல்லை உள்நோக்கத்தோடோ கண்ட்ரோல் பட்டனை அழுத்தவில்லை என்றால் வாக்காளர் அளிக்கும் வாக்கு இவிஎம்ல பதிவாகாது, இது வாக்குப்பதிவு வாக்கு உரிமையை பறிக்கும் செயலாகும். இது ஜெயலலிதா வச்ச ஆர்குமெண்ட். என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா வந்து இப்போ எலெக்ஷன் இப்போ ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து அவர் கண்ட்ரோல் தான் அந்த மெயின் சுவிட்ச் இருக்கும், இந்த இவிஎம் உடைய மெயின் கண்ட்ரோல் யூனிட் வந்து அவர் கையில் தான் இருக்கும். ஒருத்தர் ஓட்டு போட போகிறாங்க அப்படின்னா வந்து அந்த பட்டனை வந்து இங்கே ஒரு முதல்ல வந்து ஆன் பட்டனை பண்ணணும், அப்புறம் ஆன் பண்ண பிறகு தான் அந்த மிஷின் வேலை பார்க்கும். அப்போ தான் அவங்க வந்து அதை பதிவு பண்ண முடியும். அந்த வாக்காளர் வந்து அவங்க பதிவு பண்ணிட்டு போன பிறகு திருப்பி வேறொரு வாக்காளர் வந்து திருப்பி ஒரு தடவை அவங்க வந்து இந்த தேர்தல் அதிகாரி வந்து அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் வந்து திருப்பி மீண்டும் வந்து அதை கண்ட்ரோல் அந்த பட்டன் வந்து அமுக்கணும். இப்படி அந்த எலெக்ஷன் அந்த ஆஃபீஸர் வந்து அமுக்காம விட்டுட்டு ஒரு கிராம பகுதியில் நிறைய வாக்காளர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பெருமளவு படிப்பறிவு இல்லாத வாக்காளர்கள் இன்னும் கூட இருக்கிறாங்க. இவங்களுக்கு இதை பற்றிலாம் வந்து பெரிய அளவுக்கு தெரியாது. வந்து இந்த ஆர்குமெண்ட் வச்சு 2001 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. அப்போ வந்து இப்படி விவரம் தெரியாதவங்க வந்து ஏதோ போனோம் ஒரு பட்டன் அமைச்சிட்டு வந்தவங்களே வந்துடுவாங்களே தவிர உண்மையிலேயே அது பதிவாச்சா இல்லைன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அது யாருக்கு தெரியும்னா அந்த அதிகாரிக்கு தான் தெரியும். இவர் அந்த கண்ட்ரோல் பட்டனை வந்து இவர் வந்து அந்த கண்ட்ரோல் யூனிட்டை வந்து ஆப்ரேட் பண்ணி ஆன் பண்ணாமல் விட்டார் அப்படின்னா அவங்க போகிறவங்க வந்து வாக்கு போடாமல் கூட போயிடுவாங்க. போனதாக அவங்க நினச்சிட்டு போவாங்க, ஆனால் வந்து உண்மையிலே பதிவாகாது. இப்படிலாம் ஃப்ராட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் வந்து ஜெயலலிதா வச்சாங்க. அதே மாதிரி அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் இவிஎம் வந்து ஒரு கட்டத்தில் பயன்படுத்தி பார்த்துட்டு அது ஃபெயிலியர்னு சொல்லி திருப்பி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. நிறைய முறைகேடுகள் புகார் வந்துச்சு, அதனால் வந்து திருப்பி வந்து வாக்குச்சீட்டு முறைக்கே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை ஜெயலலிதா வச்சாங்க. அதே மாதிரி இன்னொரு ஆர்குமெண்ட் ஜெயலலிதா சொன்னது என்னென்னா வந்து மதர் ஆஃப் கம்ப்யூட்டர் சிப்ஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜப்பான், இந்த கம்ப்யூட்டர் சிப்ஸ் தயாரிக்கிறதுல உலகத்திலே ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணியிருக்கக்கூடிய ஜப்பான்லே வந்து இவிஎம் கிடையாது. அங்கேயே வந்து உலகத்துக்கு பல நாடுகளுக்கு இவிஎம் சிப்ஸ் வந்து அவங்க வந்து தயார் பண்ணி கொடுத்தா கூட அவங்க நாட்டில் வந்து வாக்கு சீட்டில் தான் எலெக்ஷன் நடத்துகிறாங்க. காரணம் வந்து முறைகேடு நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை வச்சாங்க. இப்படி பல்வேறு ஆர்குமெண்ட்டு, அதே மாதிரி வந்து 7 வகையில் வந்து இந்த இவிஎம்ல முறைகேடு பண்ண முடியும் வேன் நன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை ரெஃபர் பண்ணி ஜெயலலிதா அந்த வழக்கில் வந்து அவங்க ஒரு அந்த அஃபிடேவிட்டில் சொல்கிறாங்க 7 விதமாக வந்து இவிஎம்ல ஃப்ராட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அந்த இதை வந்து சொன்னாங்க. இப்படி வந்து முதல் முறையாக வந்து இதை வந்து 2001 வந்து தமிழ்நாட்டில் இருந்தால் இவிஎம்க்கு எதிரான குரல் வந்து ஜெயலலிதா வடிவத்தில் அவங்களும் வெளிப்பட்டது. அதுக்கு பிறகு வந்து சுப்பிரமணியசாமி தான் இதை பெரிய லெவலில் ஆல் இண்டியா லெவலில் இஷ்யூ ஆக்கினது, சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போட்டது. அதே போல் அத்வானி உள்ளிட்ட பிஜேபி தலைவர்கள் இது பெரிய பிரச்சனையை மாற்றினாங்க 2009 தேர்தல் முடிவுக்கு பிறகு. அது மாதிரி வந்து இந்த இவிஎம்ல ஃப்ராடு அப்படிங்கிறது வந்து ஆரம்ப காலகட்டத்திலிருந்து வந்து நிறைய வந்து குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. 2010 வந்து இதுக்கு பிறகு என்ன பண்றாங்கன்னா பிஜேபி தரப்புல இருந்து அத்வானியுடைய மாதிரி வந்து இதுல முறைகேடு நடக்குது அப்படின்னு சொல்லி புகார் சொல்றதுனாலயோ இதெல்லாம் வந்து இது பிரச்சனை வந்து சால்வ் ஆகாது, நாமளும் இது ஃப்ராடு பண்ணணும் அப்படின்ற முடிவுக்கு வந்து மோடி வராரப்போ. அதுதான் இதில் ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட். இந்திய அரசியலில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்ங்கிறது 2009 வந்து காங்கிரஸ் மேலே எழுந்த குற்றச்சாட்டு, இவிஎம் ஃப்ராட் பண்ணுறாங்க எழுந்த குற்றச்சாட்டு. அதுக்கு பிறகு 2010 வந்து குஜராத்தில் நடந்த உள்ளாட்சி எலெக்ஷன், அப்போ குஜராத்தில் வந்து மோடி வந்து சீஃப் மினிஸ்டராக இருக்கு, அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அதே ஃப்ராட் தனத்தை நாம் என்ன பண்ணுவோம் நாமளும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவு எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த எலெக்ஷனில் இவிஎம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறேன், உள்ளாட்சி எலெக்ஷனில் இவிஎம் ஃபுல்லாக பயன்படுத்துகிறாங்க, 71,000 மிஷின் வந்து பயன்படுத்துகிறாங்க குஜராத் உள்ளாட்சி தேர்தலில். அதில் 41,000 ஓட்டிங் மிஷின் தான் எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த மிஷின், இன்னைக்கு வரைக்கும் அதான் ரெக்கார்டு. 41,000 மிஷின் தான் நாங்கள் கொடுத்த மிஷின்.
அதுல வந்து மிச்சம் 30,000 மிஷின் வந்து மோடியா தயார் பண்ணி பயன்படுத்திருக்காங்க, மோடி அரசாங்கமே பயன்படுத்திருக்காங்க. அது எப்படி பயன்படுத்துறாங்க, எங்க இருந்து அது வந்துச்சுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் வந்து அன்னைக்கு தேர்தல் கமிஷன், ஏன்னா காங்கிரஸ் காலத்துல இருந்து அந்த சூழ்நிலை, அது ஒரு குற்றச்சாட்டு மோடி மேல வந்துச்சு. அவங்க அதை பெருசாக எடுத்துக்கல, நீ ஃப்ராட் பண்ற நாங்களும் ஃப்ராட் பண்றோம் அப்படின்ற மாதிரி வந்து அதுல ஒரு அந்த எலெக்ஷன்ல பணிபுரிஞ்ச ஒரு அதிகாரி கூட வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்திருந்தார். இந்த மாதிரி வந்து எந்த பட்டணம் அமைச்சினாலும் அது வந்து பிஜேபி தாமரைக்கே போற மாதிரி செட் பண்ணியிருந்தாங்க அப்பயே 2010 அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுலாம் வந்து வந்துச்சு. அப்போ மாத்தி மாத்தி வந்து காங்கிரஸ் மேல குற்றச்சாட்டு சொன்ன பிஜேபி, அது பிறகு மோடி வந்து என்ன பண்ணாரு, டாரிங்கா வந்து நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் வந்து இந்த இவிஎம். அதுக்கு பிறகு வந்து இவிஎம் உடைய மோசடியோட வரலாறு தான் இந்திய தேர்தல் வரலாறு அப்படின்னு சொல்ல முடியும். எல்லா தேர்தலையுமே இவிஎம் மோசடிகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்கு வகிக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இவிஎம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய இஷ்யூ பெரிய பிரச்சனையா இருந்துச்சுன்னா வந்து பெரிய லெவலில் பண்ண முடியாது, ஏன்னா பிராடத்தனை பண்ணி மாட்டிக்கும். அதனால வந்து பெரிய லெவலில் பண்ண முடியாது. ஓரளவுக்கு வந்து வாய்ப்பு இருக்கக்கூடிய இடங்களில் வந்து மாற்றி விட முடியும். இப்போ 2014 எலெக்ஷன்ல வந்து பெரிய அலை இருந்துச்சு காங்கிரஸ்க்கு எதிராக. அப்போ அந்த சூழ்நிலை வந்து மீண்டும் காங்கிரஸ் ஆட்சி வந்து இவிஎம் பயன்படுத்தி கொண்டு வந்ததுக்கான வாய்ப்புகளே இல்லை. அந்த சூழ்நிலை இப்போ அந்த தேர்தலில் பிஜேபி கூட்டணி ஜெயிக்கக்கூடிய சூழல் வந்து உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் கட்சியே வந்து பெருமளவுக்கு வந்து படிப்படியாக வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து கேப்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் கூட காங்கிரஸ் கட்சிக்குள்ளே நிறைய ஆர்எஸ்எஸ் காரங்க வந்து அப்பயே ஊடுருவிட்டாங்க. இப்போ எப்படி அண்ணாதிமுகக்குள்ள ஊடுருவிட்டு இருக்காங்களோ அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில் ஆரம்ப காலத்துலேருந்து ஊடுருவிட்டு இருக்கிறாங்க அவங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பிரணாப் முகர்ஜி விஷயத்தில் நம்ம பார்த்தோம், காங்கிரஸை சேர்ந்த மிகப்பெரிய மூத்த தலைவர் அவர், ஜனாதிபதி வரைக்கும் அவர் இருந்தார். கடைசியாக அவர் எங்கே போய் நின்றார், ஆர்எஸ்எஸ் ஆஃபீஸில் போய் நின்னார், அவர் நாக்பூரில் போய் நின்னார் அவர் ஜனாதிபதி பதவியிலேருந்து போன பிறகு. அப்போ அப்போதான் வந்து வெளிப்படையாக தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஆட்கள்லாம் பிஜேபி இது ஆர்எஸ்எஸ் சிந்தனை உள்ள ஆட்கள் ஆர்எஸ்எஸ் ஆட்கள் வந்து காங்கிரஸ்குள்ளே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு உயர் அமைப்புகள் இப்போ 2G ஊழல் வெளியில் கொண்டு வந்த வினோத் ராய், அந்த சிஏஜியுடைய கண்ட்ரோல் ஆடிட்டராக இருந்த அவர் வந்து கடைசியாக வந்து எந்தளவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக நடந்துகிட்டார்ன்றது வெளிப்படையாகவே தெரிஞ்சு. அவங்களாம் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் கூட முக்கியமான கேந்திரமான பொறுப்புகளில் இருந்த ஆட்கள், சிஏஜியில் இருந்தாங்க, சிபிஐயில், அதே போல் சுப்ரீம் கோர்ட்டில், ஜனாதிபதி மாளிகையில், இப்படி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல, இப்படி பல்வேறு இடங்கள்ல ஆர்எஸ்எஸ் பிராமின்ஸ் வந்து படிப்படியாக தங்களுடைய ஆதிக்கத்தை வந்து வலுப்படுத்திக்கிட்டே தான் வந்தாங்க. சுதந்திர அடைஞ்ச காலத்துலேருந்து பண்ணிட்டு வந்தாங்க. இடையில ஒரு 6 அவங்க ஆட்சியில் இருந்தாங்க, 1998 2004 பீரியட் வரைக்கும். அதில் நிறைய ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் வந்து அப்போ வந்து ஆர்எஸ்எஸ் ஆட்கள் உள்ள திணிச்சாங்க அந்த பீரியட். அவங்க எல்லாம் முக்கியமான பொறுப்புகளில் இருந்ததுனால தான் காங்கிரஸ் கட்சியை வந்து அதுக்குள்ளே உள்ள போய் வந்து அது வலுவிலக்க செய்ய முடிஞ்சது. வலுவிலக்க செஞ்சு பிஜேபி வந்து ஜெயிச்சு ஆளுங்கட்சியை கொண்டு வர முடிஞ்சது. இப்போ வந்த பிறகு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க இடம் எல்லா எலெக்ஷனுமே நடக்கிற எல்லா தேர்தலுமே இவிஎம் ஃப்ராட் எலெக்ஷன் தான். அது 2016 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலிலிருந்து எல்லா தேர்தலுமே. இப்போ போன தேர்தலில் வந்து 2019 தேர்தலில் தமிழ்நாட்டில் வந்து இப்போ ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க பிஜேபி தரப்புலேருந்து. அப்படின்னா வந்து இங்கே எப்படி வந்து எதிர்கட்சிகள் வந்து 38 ஜெயிச்சாங்க, ஏன் பிஜேபி வந்து இங்கே பிஜேபி கூட்டணி வந்து அப்போ மட்டும் இவிஎம் வந்து ஃப்ராட்தானே இங்கே நடக்கலையே தமிழ்நாட்டில் அப்படின்னா வந்து அதுக்கான சூழல் இல்லைங்க. அது வந்து பெரிய அளவுக்கு எதிர்ப்பு அலை இருந்துச்சு. இங்கே ஒரு வேளை வந்து அப்படி அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்துருந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய கலகம் உருவாயிருக்கும், பெரிய அளவுக்கு எதிர்ப்புகள் எதிர்ப்பு போராட்டங்கள் மோடி எதிர்ப்பு போராட்டங்கள் பெரிய அளவில் உருவாயிருக்கும், இந்தியா பூரா அது பரவி இருக்கும். ஏன்னா இந்தியா பூரா அந்த எலெக்ஷன் நடந்தது வந்து பெரிய ஃப்ராட் எலெக்ஷன் தான். 2019 தேர்தல் முடிவுகள் வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து தேர்தல் வாக்கு எவ்வளோ பேர் வாக்களித்தாங்க தொகுதி வாரியாக பட்டியல் போட்டு வந்து அவங்க வெப்சைட்டில் பதிவு பண்ணாங்க, இந்த நீட்டுக்கு பதிவு பண்ண மாதிரி பதிவு பண்ணி ரொம்ப நாளாக அது இருந்துச்சு அந்த வெப்சைட்டில். எலெக்ஷன் கவுண்டிங் வரைக்கும் அது இருந்துச்சு, ஏன்னா எலெக்ஷன் வந்து படிப்படியாக 2 நடந்துச்சு. முடிஞ்சு கவுண்டிங்லாம் முடிஞ்சு இவங்க ஒரு ரிசல்ட்டை கொடுக்குறாங்க, இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்க, இவ்வளோ ரிசல்ட்டு தான் சொல்லி காட்டும்போது 303 தொகுதியில் பிஜேபி வந்து ஜெயிக்குது, பெரிய அளவுக்கு வந்து பிஜேபி வந்து ஃபுல் மெஜாரிட்டியோட மீண்டும் ஆட்சிக்கு வருதுன்ற ரிசல்ட்டை காட்டும்போது அப்போ வந்து என்ன நடக்குதுன்னா செக் பண்ணி பாடுறாங்க நிறைய பேர். ஏற்கனவே தேர்தல் ஆணையம் வந்து தொகுதி வாரியாக இவ்வளோ பேர் வந்து வாக்கு போட்டிருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட்டுக்கும் இவங்க ரிசல்ட்டை இப்போ அப்போ வந்து ஒரு கவுண்டிங் கொடுக்குறாங்க, ரெண்டுக்கும் பார்த்தா மிஸ்மேட்ச் ஆகுது, மேட்ச் ஆகலை. கிட்டத்தட்ட 370 மேற்பட்ட தொகுதிகளை வந்து மிஸ்மேட்ச் ஆகுது. அப்போ இதை வந்து பார்த்துட்டு இது இப்போ இஷ்யூ ஆகுது, அது பிறகு வந்து பிரச்சனையாகுது. அது எப்படி வந்து வாக்குப்பதிவுல வந்து ஒரு கணக்கு சொல்கிறீங்க, இப்போ வாக்கு எண்ணிக்கை ரிசல்ட்டில் ஒரு கணக்கு சொல்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சரியான தேர்தலாக இருக்க முடியுன்ற பிரச்சனை வந்த பிறகு அதுக்கப்புறம் இதே மாதிரி தான் இந்த நீட்டில் பண்ண மாதிரி என்ன பண்ணிட்டாங்க, வெப்சைட்டில் இருந்து அந்த டீட்டெயில்ஸை தூக்கிட்டாங்க அப்படி மொத்தமாக. இது மாதிரியான அதே மாதிரி இப்போ இந்த இப்போ சமீபத்தில் கூட ஒரு நிகழ்வு நடந்தது, டெல்லியில் வந்து 7 பார்லிமெண்ட் தொகுதி இருக்குது, அந்த 7 பார்லிமெண்ட் தொகுதியிலையும் பயன்படுத்தப்பட்ட அந்த விவிபேட் ஸ்லிப்ஸை வந்து நாங்கள் வந்து சோதனை பண்ண முடியுமா, அது விவரங்களை கொடுக்க முடியுமான்னு சொல்லி ஆர்டிஎல் வந்து சில பேர் வந்து கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு, அதெல்லாம் நாங்கள் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம்
அப்படின்னு மாறி பல்வேறு தகவல்களை கொடுக்குறாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் அதை வச்சிருக்கின்ற விதிமுறைகள்லாம் இருந்தாலும் அதை மீறி வந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து தெரியுது. இந்த விபேட் ஸ்லிப்ஸை வந்து கம்பேர் பண்ணியே பார்க்கல பெருமளவுக்கு. அதை பண்ணாமே வந்து ஏன்னா பண்ணால் வந்து நிறைய இடங்கள்ல அவங்க மாட்டிக்குவாங்க, பிரச்சனை வெளியில் வருன்றனால அதை அப்படியே வந்து மூடி பறிச்சுட்டு அந்த ரிசல்ட்டை கொடுத்துட்டாங்க. நம்மளுடைய நோக்கம் வந்து இந்த கட்சி ஜெயிக்கணும் அந்த கட்சி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய நோக்கம் இல்லை. இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னா ஓட்டு போடுறோம் நம்ம, அந்த ஓட்டு வந்து நம்ம யாருக்கு போடுறோமோ யாரை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அவனாலைக்கு அவன் ஆட்சி பண்ணட்டும், யாராக இருக்கட்டும் அவன் வந்து எக்ஸ்ஆர் போய் நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. அவன் வந்து ரெஸ்பான்சிபிள் இருக்கு அவனுக்கு. ஓட்டு மக்கள் ஓட்டு போட்டோம் அப்படின்னா அவங்கள கேள்வி கேட்கறதுக்கும் அவங்க சரியாக ஆட்சி பண்ணலன்னா அவங்களை சுட்டி காமிக்கிறதுக்கும் போராடுறதுக்கும் மக்களுக்கு அந்த உரிமை இருக்கு. அந்த உரிமையை தட்டி பறிச்சுட்டு எலக்ட்ரான் ஒரு மிஷின் வந்து நம்ம ஒரு தேர்தல் முடிவு தீர்மானிக்கிறது எப்படி எடுத்துக்க முடியும்? அதை வந்து இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி நான் மத்தியில் இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்திக்கிட்டு இன்னைக்கு பெரிய அளவுக்கு ஃபோர்ஸ் பண்ணி கொண்டு வராங்கன்னா அது எப்படி நம்ம எடுத்துக்க முடியும்? அதுதான் பிரச்சனை இன்னைக்கு. அப்போ இந்த விஷயங்களில் வந்து எல்லா மற்ற கட்சிகள் ஏன் பேசாமல் இருக்காங்கன்னா காரணம் தான், இவங்க பண்ண பலவீனங்கள் இவங்களுடைய முறைகேடுகள் எல்லாம் அவங்க கையில் இருக்கு, அவங்க பண்ண முறைகேடுகள் இதெல்லாமே இவங்க கையில் இருக்கு. இப்போ இங்கே அரசியல் எப்படி ஓடுதுன்னா இது ரெண்டு மாற்றி மாற்றி அவன் பண்ண தப்பை இவன் சுட்டி காமிக்க வேண்டியது, அந்த விவரங்களை பூரா இவன் கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, இவனை பற்றின நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் அவன் கலெக்ட் பண்ணி வச்சுக்க வேண்டியது, மாற்றி மாற்றி பேரம் பேசி உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோ சொல்லி எல்லாத்திலையும் கொள்ளையடிக்க வேண்டியது, இந்த அரசியல் தான் ஓடிட்டு இருக்கு. அதனால் மக்கள் வந்து உண்மையாக தெரிஞ்சுக்கிட்டுருக்கா அந்த விஷயங்களை தொடர்ந்து பதிவு பண்ணுறோம். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து நம்முடைய உரிமையை வாழ்வாதாரத்தை தீர்மானிக்கிற இடத்துல நம்ம விட்டக்கூடாது. நம்முடைய யார் நம்மளை ஆளணுன்றதை நாம தான் தீர்மானிக்கணும், நம்முடைய வாக்குரிமையை தீர்மானிக்கணும். அதை உறுதிப்படுத்தக்கூடிய தேர்தலாக வந்து வரக்கூடிய தேர்தல் இருக்கும்.